உங்களோட பேர் என்னன்னு உங்களோட பேர், எந்த ஏரியாவில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு சொல்லி தெரு பேர் மட்டும் போட்டால் போதும். சென்னை மயிலாப்பூர் தான் மயிலாப்பூர் அப்படின்னு போட்டுவிட்டால் போதும், பதிவு வைக்கணும். அடுத்து உங்களுடைய உறவினர்கள் யார், மூணு பேர் நம்பர், அவங்க என்ன சன்னா உங்கள்கிட்ட சகோதரியா இல்லை கணவரா கேட்கும், மூணு நம்பர் போட்டு பதிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எதிரி தெரியவான் என்ன சம்பவம் தெரியும், ஆட்டோமேட்டிக்கா மேல ஜிபிஎஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். அப்ப நீங்க எந்த இடத்துல கரெக்டா மார்க் பண்ணீங்க, இப்ப நான் வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களால் பேச முடியல, ஆனால் இவங்களே கூப்பிடுவாங்க, என்ன பிரச்சனை? வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லைம்மா, காவலன் செயலி ஒரு டெமோ காட்டுறோம் சார், லவுட் ஸ்பீக்கர் போட்டு காட்டுறேன். ரொம்ப நன்றிம்மா, சாரி. உடனே கேக்குறாங்க, அது இல்லாட்டா கூட சரி, அந்த மூணு உறவினர்களுக்கு மெசேஜ் போயிருக்கான். இப்ப நான் கூப்பிட்டுல என் மகள் என் மகன் என் மனைவி பேர் பண்ணாலும் மெசேஜ், அது மாதிரி காவல் உதவி கேட்டுக்கிறாங்க, உங்க மனைவி இல்லைன்னா கணவர் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்கள எங்க இருக்கிறாரு எங்க போனா இருக்கிறாரு குயிக்கா தகவல் சொல்லி ரீச் ஆயிடுவாங்க. போலீஸும் 5 செகண்ட்ல இருந்து 3 நிமிடத்துக்குள்ள உங்களை ரீச் ஆயிடுவாங்க. ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றமா இருந்தா உடனே கைது செய்து அதிரடியா நடவடிக்கை எடுக்கிறோம். பெண் குழந்தைக்கு எதிரான குற்றம் வந்தாலும் உடனே கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். உடம்பு முடியல உடனே நாங்கள் ஆம்புலன்ஸ் அழைச்சி வச்சு உரிய மருத்துவ உதவி செஞ்சு கொடுத்து முதல் பெண்கள் மட்டும் இல்லை முதியோர்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருக்கோம். உடம்பு முடியாத என்ன ஒரு நிலைமையில இருந்தாலும் தயவுசெய்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. எப்போ யாருக்கு உதவி